இதுதான் எங்கள் காலேஜ் டே ஸ்டூடெண்ட் சென்டர். பசங்க எல்லாத்தையும் இங்கே தான் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போடுவாங்க. எங்கள் காலேஜ் டே நேம் ஸ்டாச்சு, கல்வெட்டு, வரலாறு எல்லாம் இதுதான். எங்கள் காலேஜ் டே அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் லைப்ரரி உங்களை கூப்பிட்டு போய் சுற்றி காட்டலான்ட்டு பிளான் பண்ணேன். சரி லைப்ரரி போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்கேன். போகிறக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் ஒரு மியூசிக் போடுறேன், பாட்டு கேட்டுனே வாங்க போகலாம். எங்கள் காலேஜில் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால பழைய ஏரோப்ளைன்லாம் வாங்கி நிற்க வச்சுருக்காங்க. அதுதான் அந்த ஏரோப்ளைன். பசங்களுக்கு அப்படி ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் அதெல்லாம் நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், பசங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்றதுனால வாங்கி நிற்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது உண்மையான ஏரோப்ளைன் இல்லை, ஏரோப்ளைனாக ஜெட்டான்னு தெரியல, நான் தப்பாக சொல்லுவேன், கரெக்டாக அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷெட்டெல்லாம் போட்டு கரெக்டாக நிற்க வச்சுருக்காங்க. டயர்லாம் பஞ்சர் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் பார்க்க பெயிண்ட் அடிக்காமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஏரோப்ளைன் தான் அது. இந்த ஏரோப்ளைனுடைய காஸ்ட் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சாக்கு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஏரோப்ளைன் இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் எங்கள் காலேஜுடைய பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கில் தான் வந்து லைப்ரரி, அடுத்தது வந்து லேபு, அதுக்கு மேலே வந்து என்ன இருக்குதுன்னு தெரில, அது வரைக்கும் நான் போனது கிடையாது. அதுக்கப்புறம் லைப்ரரிக்கு போகலான்ட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் பார்த்தா ரெண்டு பேர் நான் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னடா பண்ணுறாங்கன்ட்டு. ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா ஒருத்தர் உட்காந்து சாமியாராட்டம் படிச்சுட்டு இருக்கிறான். நம்ம காலேஜில் படிப்பாளியான்ட்டு நானும் இப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்டு லைப்ரரிக்குள்ளே போயிட்டேன். லைப்ரரியில் வந்து போனாக்கே என்ட்ரி வந்து போடணும், என்ட்ரி போட்டாச்சு. அப்புறம் ஒரு லைப்ரரியை சுற்றி காட்டிடலாம், இதுதான் என்னுடைய லைப்ரரி. லைப்ரரிக்குள்ளே நிறைய புக் இருக்குது, புக் செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் அங்கே சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட புக் இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன லைப்ரரி, பெரிய காலேஜ்லேருந்து பெரிய பெரிய லைப்ரரி இருக்கும். இந்த காலேஜில் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. இருக்கிற நாங்கள் ஒன்றும் காலேஜில் வந்து லைப்ரரி கார்டு வாங்கலை. கார்டு வாங்கிட்டாக்க எங்களுக்கு தேவையான காலேஜ் புக்கு காலேஜ் புக்ஸு இல்லை லைப்ரரி புக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். டைம் அடிச்சுட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மடிச்சுட்டு இருந்தான், யாரெல்லாம் படிப்பாளி போலன்ட்டு அவனையும் ஒரு வீடியோ உட்கார வச்சு எடுத்துகிட்டு கிளம்புவோன்ட்டு லைப்ரரி விட்டு வெளியே வந்தாச்சு. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.